தம்பி. அண்ணே, எங்க போயிட்டு வரீங்க? நம்ம கம்பெனிக்கு பணம் வசூல் பண்ணிட்டு வரேன். அப்படியா? எவ்வளவு வசூலாச்சு? என்ன ஒரு 3000 ரூபாய் இருக்கும். தம்பி ரொம்ப நல்ல தம்பி. நீங்க எப்படி தேர் இழுத்து பழக்கமா இப்படி இருக்கிறீங்க? ஆமாமா, நல்லாவே இழுப்போம். ஐயோ, என்ன பாசங்க உங்களுக்கு, இப்படி தள்ளிட்டு போறீங்க. ஓடான் ஓடான், என்னங்க பேச்சுவாக்க அப்படியே பார்க் பக்கம் கூட்டிங்க? கூட்டமான இடத்துல பணத்தை கேட்டா கொடுக்க மாட்டியே, அதான். ஐயோ, குறும்புங்க உங்களுக்கு. எந்த பணம்? இந்த பணத்தை எனக்கு கத்தி காமிச்சா பயந்துட வேண்டியா? செத்துருவையா? அப்ப பணத்தை கொடு. நான் என்ன மாட்டேன், நான் சொல்றேன், எவன் கம்பெனி பணமோ எடுத்துட்டு என்ன உயிரோட விட்டா சரி. ரொம்ப அடக்கமான பையன்பா. என்ன அடக்கம் பண்ணாம இருந்தீங்கன்னா சரிங்க. தமாஷா பேசுறியாப்பா. பாஜியா, அங்க பாஜியா, ஒரு பொண்ணு போறா. சின்ன பையா, முதல்ல சைக்கிள் விட்டு இறங்கு. இறங்கி போய் அந்த பொண்ணு கிட்ட இருக்கிற ஹேண்ட் பேக்க பறிச்சுட்டு வா. அப்புறம் நான் போலீஸ்ல மாட்டவா? அதுக்காக தான் ஒன்னு அனுப்புறது. வேண்டாங்க, பொம்பளை கையால அடி வாங்குவேன். சைக்கிள் வேணும்னா நான் சொல்றத செய். பயமா இருக்குங்க. இந்த அப்படி கத்திய என்ன கத்தியோ? கருப்பு தம்பி, நான் வரு. போயா பாய், பொண்ணு நில்லு. சைக்கிள் டியூப் தெரியாம போச்சே. நீங்க தினம் இந்த பார்க்க தான் வருவீங்களா? தெரிஞ்சிருந்தா மட்டும் என்ன, தினமும் அல்வாவும் லட்டு வாங்கி தந்துருவீங்களா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? வேணும்னா நாளைக்கு திருநெல்வேலி அல்வா கடையே நான் கொண்டாந்துறேன். தாய், உன் கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக்க கைட்டி கொடுத்துரு. என்னையா, கடையை கொண்டு வரேன்னு சொல்லிட்டு கத்திய காமிக்கிற? ஓ நைலிங்க, அதுவும் நிக்கிறாங்களே ரெண்டு பொறுக்கி பசங்க. அவனுங்களா? அவனுங்களே தான். என்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாம் புடிங்கிட்டு இப்ப உங்க கழுத்துல இருக்கிற ஹேண்ட் பேக் வேற கொண்டாட சொல்றானுங்க. கொடுத்துருங்க. கொடுத்துருங்க. குடுக்கலனா குத்திருவேன். அவ்வளவு தைரியமா? எங்க குத்துங்க பாக்கலாம். உங்களே இல்ல, என்ன குத்திக்குவேன். அந்த ரவுடிங்க கையில சாவறத விட உங்க மடியில சாவறத ரொம்ப வேலுங்க. நீங்க ஒண்ணு சாக வேண்டாம், புடிங்க. சரிங்க, இத புடிங்கன்னு சொன்னேன், எடுத்துட்டு போய் குடுங்க. அந்த பொண்ணு அப்படியே நடுங்கிட்டா பாத்தீங்களா? தம்பி, தொழில் சுத்தமா செய்யற, ஏதோ உங்க ஆசீர்வாதம். அப்படின்னா எங்க கூட சேர்ந்துரு. அதுக்கெல்லாம் டைம் போறாதுங்க. ஆமா, சைக்கிள் ரெண்டு பேரும் தாங்குமா? இப்பதான் எனக்கு கெட்ட கெட்ட கோபம் எல்லாம் வருது. இதென்ன சாதாரண சைக்கிளா? அண்ணே, நீங்க மேல ஏறுங்க, நீங்க பின்னாடி உட்காருங்க. எப்படி ஸ்பிரிங் ஆக்சன்லாம் எப்படி? ஒரு விதி மிதிங்க பாத்தீங்களா? எப்படி எப்படி பாத்தீங்களா? சும்மா ஒரு குதிரை மாதிரி அது. போ போ, என்ன ஓட்டிட்டு போயிட்டீங்க அண்ணே? ரவுடி அண்ணே, சைக்கிள் கொடுங்கடா, இன்னும் தவணை பணம் கட்ட. அண்ணே, ரவுடி அண்ணே, பொறுக்கி அண்ணே, பை பொறுக்கிடா. என் பொண்ணு, மரியாதையா வழிய விடு. மரியாதையா என் பைய கொடு. பைய குடுக்கலனா நான் வெரி குட்டுங்க, வெரி குட்டுங்க.
ஐயோ என்ன அடிங்க உங்க விட்டடியா எங்க விட்டடியா உங்களை பாக்கும்போது என் கண்ணுக்கு ஒரு பொண்ணாவே தெரியலீங்க உடம்பு எப்படி இருக்கு வரல வணக்கங்க என் உடம்புக்கு இதெல்லாம் தாங்கவே தாங்காது நான் பின்னாடி அறிக்கிறேன்